டென்ஷன் ப்ளீஸ் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது ஸ்டோரி. ஸ்டோரியோட பேர் நாணல். நாணல் அப்படின்னோடனே உங்களுக்கு பைபிளில் இருந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருதா? யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க நாணலில் பைபிளில் எங்கே பார்க்குறோம்? வெரி குட். சரி, கண்டுபிடிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நாணல் புல் வந்து பைபிளில் மோசஸோட ஸ்டோரியில் வரும். ஞாபகம் வந்துடுச்சா? மோசஸோட மம்மி என்ன பண்ணுவாங்க, யோக பேதவங்க, நாணல் புல்லை வச்சு ஒரு பெட்டி செஞ்சு தான் மோசஸை படுக்க வச்சு பேபி மோசஸை நைல் நதியில் விட்டாங்க. ஸோ இந்த நாணல் புல் வந்து பைபிளில் பேசப்பட்டிருக்கு இல்லையா? இப்போது பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:12. நாணல் புல்லு ஸ்பெஷல் தான் இல்லையா? ஏன்னா பைபிளில் மென்ஷன் ஆகிருக்க எல்லா விஷயங்களுமே ஸ்பெஷலான விஷயங்களாக தான் இருக்கும். இந்த ஆற்றோரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒன்று வளர்ந்துருந்துச்சான். அந்த மரத்துக்கறியில் சின்ன நாணல் செடி ஒன்று வளர்ந்துருந்துச்சான். ஐ மீன் நாணல் புல் வந்து வளர்ந்துருந்துச்சான். அப்போது இந்த பெரிய மரத்துக்கு நல்ல பெரிய கிளையெல்லாம் விட்டு நல்ல பெருசாக வளர்ந்துருந்துச்சான். அப்போது நம்ம ரொம்ப நல்ல பெருசாக இருக்கும், நம்மக்கிட்டேருந்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு ஒரே பெருமையாக பக்கத்தில் பார்த்தா இந்த நாணல் செடியை பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப ஏளனமாக இருக்கும். ரொம்ப ஏளனமாக அதை பார்த்து சிரிக்குமா, கிண்டல் பானுமா, நீ ரொம்ப நீலாம் இங்கே பக்கத்தில் நிற்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நாணல் புல்லை ரொம்ப வெறுத்து பேசுமா. நான் பாரு, நான் எப்படி இருக்கேன், நான் எவ்வளோ பெருசாக இருக்கேன், என்கிட்டருந்து எவ்வளோ கிளைகள் போது பார்த்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சா, ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பிச்சுதான். அப்போது ஒரு சின்ன காற்று பேசுனா கூட நீங்கள்லாம் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாணல் புல்லை எப்போ பாரு என்ன பண்ணுமா, கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டே இருந்துச்சா. ஒரு நாள் என்ன ஆச்சா, சூறாவளி காற்றும் மழையும் பெய்ய ஆரம்பிச்சுதான். அப்போது இந்த மரம் நாணலை பார்த்து சொல்லிச்சா, நீ இந்த மழைக்கு இருக்க மாட்டேன், அவ்வளோதான், நீ காலி அப்படின்னு நினச்சி சொல்லிச்சான். நீ காலி தான் இந்த மழையில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்துச்சான். போக போக பார்த்தா இந்த சூறாவளி காற்றும் மழையும் என்னவாச்சா, ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சுதான். அப்போது இந்த வேகமாக அடிக்க அடிக்க என்ன ஆரம்பிச்சா, இந்த மரம் வேரோடு பிடுங்கிட்டு போய் இந்த காற்றுக்கு கீழே விழுந்துச்சான். அப்புறம் நம்மளே இப்படி வந்து விழுந்துட்டோம், இந்த புல் இந்த நாணல் புல்லாம் ஏமாத்துறோம், இதெல்லாம் எப்பயோ அடிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டான். அப்புறம் எல்லா மழைலாம் பெஞ்சு ஊஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நாணல் புல் அங்கேயே இருந்துச்சா. அது அழகாக அசைஞ்சு ஆடிக்கிட்டு எப்போவும் புல் இருந்துச்சா. எப்பட்றா அப்படின்னு அதை பார்த்து கேட்டுச்சான். உடனே வந்து நாணல் புல் சொல்லிச்சான், நான் வந்து காற்றியை மேல் வீசும்போது, புயல் காற்று வரும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், தலை குனிஞ்சு வணங்கி விடுவேன், தலை குனிஞ்சிடுவேன். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு சொல்லி நாணல் புல் சொல்லித்தான். அதுக்கப்புறம் பெருமையாக பேசிட்டு இருந்த அந்த மரம் இறந்துருச்சான். அப்போது பெருமையாக நம்ம பேசும்போது பெருமை உள்ளவங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? தாழ்மை உள்ளவங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். நாணல் புலுக்கு அன்னைக்கு கிருபை கிடைச்சிது. வேதத்தில் கூட தாவீது கோலியாத்தை நோக்கி கையில் கவனோடு வருகிறார். கோலியாத்தின் உடலும் கையிலும் அநேக பாதுகாப்பு ஆயுதங்கள் இருந்தன. ஆனால் தாவீதின் கையிலே கூழாங்கல் மட்டுமே. தாவீது கற்களை எரியும்போது கோலியாத் கையில் இருக்கும் கேடயத்தை வச்சு அவன் என்ன பண்ணியிருக்கலாம், தடுத்திருக்கலாம். ஆனால் இந்த கல் என்னை என்ன பண்ணாது, ஒன்றும் செய்ய முடியாது என்ற பெருமையாக என்ன பண்ணால் நின்னான். அந்த கல்லை கோலியாத்து என்ன பண்ணுச்சு, அந்த கல் கோலியாத்தை விழுத்தியது. அவன் என்ன பண்ணால், அங்கேயே தரையில் விழுந்து மரித்து போனான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கும் இடத்துல ஆலமரம் போல காணப்படலாம், ஆனால் நாணல் போன்றவர்களை அற்பமாக என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. அப்படி பண்ணுற காரியம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இன்றைக்கி எச்சரிக்கப்படுகிறோம். நான் யார் தெரியுமா, என் வேலை, என் சம்பளம், என் வீடு என்னன்னு தெரியுமா, என் உழைப்பு, என் திறமை, என் பலன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் எண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த பெருமை என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ளே அன்னருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்மை சுற்றி இருப்பவர்களை
நம்மையும் அறியாமல் அற்பமாக என்ன பண்ணக்கூடாது, பார்த்துடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை என்ன பண்ணிடும், விழ பண்ணிடும். ஸோ இதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வாசிக்கிறோம் இல்லையா நீதிமொழிகள் 18:12. இருமாப்பு பெருமையோடு வாழாமல் நம்மை நாமே தாழ்த்த கற்றுக்கொள்ள